வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசகசாலையின் கவிதை இரவு இன்று உங்களோடு நான் யோகநந்தினி. இன்னைக்கு நம்ம வந்து கவிதை நிகழ்வில் ஞானக்கூத்தன் அவர்களோட கவிதைகள் குறித்து பார்க்க போகிறோம். கவிஞர் ஞானக்கூத்தன் தமிழ் நவீன கவிதையோட முகம் கூட நம்ம சொல்லலாம். அவரோட கவிதைகள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வன்மை கசப்பு தன்மை காட்டுறதுனாலும் அதை வந்து பகடியாக காமிச்சிருப்பார். நேரடியாக காமிக்காமல் அதில் ஒரு சின்ன ஒரு பகடித்தனம் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் வாசிக்கும் பொழுது. இவர் வந்து கசடத்தபர ரா கவனம் முதல்ல இதழ்களில் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம அவரோட கவிதைகள் பார்க்கலாம். முதல் கவிதை பிரச்சனை. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதான். அந்த பிரச்சனையை பற்றி எந்த மாதிரி ஒரு கவிதை சொல்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார், தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வை. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார், தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வை. ரொம்ப வந்து ரொம்ப எளிமையான கவிதை. அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம பல பிரச்சனைகள் வந்து எல்லோரும் சந்திச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் வந்து எது வந்து மிக பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து அதவே மிகப்பெரிய பிரச்சனையாக கருதி இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த கவிதையில் சொல்கிற மாதிரி தான், இருட்டு இருக்குது தலையை எங்கே வச்சா என்ன, அந்த மாதிரி தான். நம்ம வந்து அதை என்னென்ன உள்ள அர்த்தங்களை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம கேட்க போகும்போது அவங்க சொல்கிற பதில் வந்து நம்மளுக்கு வேறொரு பிரச்சனையில் தான் கொண்டு போக முடியும். ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம பிரச்சனையாக யோசிக்காமல் ஒரு சின்ன விஷயமாக ஒரு பார்த்தோம்னா யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து போராட்டங்கள். வாழ்க்கையில் வந்து பல போராட்டங்களை நம்ம சந்திப்போம். முக்கியமாக சொல்லணுன்னா காதல். இந்த மாதம் வந்து காதல் மாதம் வேறு. காதலில் வந்து எந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கும், காதல் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு போராட்டம்தான். கைவசம் இருந்த காதல் கடிதங்கள் எரித்தேன் வாசல் கதவு முன் குவித்து போட்டு. காகிதம் எரிந்து கூந்தல் சுருளென காற்றில் ஏறி அறைக்குள்ளே மீள பார்க்க கதவினை தாழ்பாலிட்டேன். வெளிப்புற தாழ்பால் முன்னே கரிச்சுரல் கூட்டம் போட்டு குதித்தது அறைக்குள் போக. காகிதம் கரியானாலும் வெறுமனே விடுமோ காதல், காகிதம் கரியானாலும் வெறுமனே விடுமா காதல். உண்மையாலுமே வந்து இது என்ன ஒரு உணர்வுகள் தான், காதலுங்க வந்து உணர்வுகள் தான். ஒரு சிலருக்கு வந்து உணர்வுகள் வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து காதல் உணர்வுகள் வந்து இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அந்த உணர்வு வந்து நம்ம விட்டு சீக்கிரம் விலகிருமா அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். போராட்டம் வந்து ஒரு அந்த உணர்வுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து போராட்டம் வந்து நம்ம மிக ரொம்ப அது வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அதை நம்ம மறக்கணும்னு நினச்சாலும் அந்த நினைவுகளும் அந்த உணர்வும் வந்து நம்ம மீண்டும் வந்து நமக்குள்ளேயே எழுந்து ஒரு பேரலையாக எழுந்து எழுந்து நம்மளை வந்து அதை தூக்கி போட்டுகிட்டே தான் இருக்கும். காதலுங்கிறது வந்து ஒரு சுகமான நினைவு கூட, அதுலேயும் வந்து ஒரு சில சோகங்களும் இருக்க தான் செய்யுது, நம்ம போராட்டங்களும் இருக்க தான் செய்யுது. கைவசம் இருந்த காதல் கடிதங்களை எரித்தேன் வாசல் கதவு முன் குவித்து போட்டு. காகிதம் எரிந்து கூந்தல் சுருளென காற்றில் ஏறி அறைக்குள்ளே மீள பார்க்க கதவினை தாழ்பாலிட்டேன். வெளிப்புற தாழ்பால் முன்னே கரிச்சுருள் கூட்டம் போட்டு குதித்தது அறைக்குள் போக. காகிதம் கரியானாலும் வெறுமனே விடுமா காதல். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான வந்து நம்ம எல்லாருனாலுமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம், கீழ்வெண்மணி படுகொலை. அது எல்லாருமே அது வந்து ஒரு மக்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் அது. அந்த இதை பற்றி கவிஞரோட ஒரு சிறிய கவிதை. மல்லாந்த மண்ணின் கர்ப்ப வயிறென தெரிந்த கீற்று குடிசைகள் சாம்பர் காடாய் போயின. புகையோடு விடிந்த போதில் ஊர்க்காரர் திரண்டு வந்தார். குருவிகள் இவைகள் என்றார், குழந்தைகள் இவைகள் என்றார், பெண்களோ இவைகள், காளிக்கன்றுகள் இவைகள் என்றார். இரவிலே பொசுக்கப்பட்ட அனைத்தும் அஸ்தி கண்டார், நாகரீகம் ஒன்று நீங்க. உண்மையாலுமே வந்துட்டு அந்த படுகொலை வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து என்ன ஒரு 40 பேர் வந்து எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு குருவி இறந்த மாதிரி, ஒரு மிருகம் இறந்த மாதிரி, ஒரு அவங்களுக்கு வந்து உயிர்களுக்கு வந்து மதிப்பே இல்லாமல் தான் அங்கே ஒரு சிலர் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு புதைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நாகரீகம் அழிந்ததுக்கு சமமானது அப்படிங்கிறத வந்து பல பேர் புரிஞ்சிக்கவே இல்லை.
மக்கள் வந்து எல்லா மனிதரும் வந்து சமமானவர்கள் தான், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களும் ஒரு சமுதாயத்தில் வந்து வாழ தகுதியானவர்கள்னு வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் பெரியவர்கள்னு அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த நினைப்பு வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப தவறான விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் வந்து அவங்க இறந்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு அவங்கள மனுஷங்களாகவே பார்க்காம ஏதோ இலை தழையை போட்டு எரிக்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் மீண்டும் வாசிக்கிறத, மல்லாந்த மண்ணின் கர்ப்ப வயிறென தெரிந்த கீற்று குடிசைகள் சாம்பற்காடாய் போயின. புகையோடு விரிந்த போதில் ஊர்க்காரர் திரண்டு வந்தார். குருவிகள் இவைகள் என்றார், குழந்தைகள் இவைகள் என்றார், பெண்களோ இவைகள் காலிக் கன்றுகள் என்றார். இவைகள் இரவிலே பொசுக்கப்பட்ட அனைத்தும் அஸ்தி கண்டார். நாகரிகம் ஒன்று நீங்க. அடுத்து வந்து நாய் அப்படிங்கிற கவிதை. அதாவது அது மனுஷங்களுக்கும் சொல்லலாம், ஒரு நான் படித்ததில் வந்து ரொம்ப அருமையான பகடி கவிதை. தற்கால அரசியலை வந்து ரொம்ப சிறப்பாக பகடி செஞ்சு எழுதியிருக்காரு. அதாவது இப்போ நடக்கிற சூழ்நிலை கூட ஒப்பிடலாம் நம்ம இந்த கவிதையை. ஐயா ஞானக்கூத்தன் ஐயா இப்போ இல்லைன்னா கூட வந்து அவர் எழுதிட்டு போன கவிதை வந்து இக்கால அரசியலுக்கும் வந்து நான் அதாவது சரியாக பொருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கவிதை. காலம் கடந்துண்ணும் எதிர்மனை பார்ப்பான், எச்சிற்கலையை தெருவில் எரிந்தான். ஆள் நடவாத தெருவில் இரண்டு நாய்கள் அதற்கு தாக்கி கொண்டன. ஊர் துயில் குலைத்து நாய்கள் குறைக்கவும் அயல் தெரு நாய்களும் ஆங்காங்கு குறைத்தன. நகர நாய்கள் குறைப்பது கருதி சிற்றூர் நாய்களும் சேர்ந்து குறைந்தன. நஞ்சை புஞ்சை வயல்களை தாவி கேட்கும் குறைச்சலின் குறைச்சலை கேட்டு வேற்றூர் நாய்களும் குறைக்கத் தொடங்கின. சங்கிலி தொடராய் குறைத்திடும் நாய்களில் கடைசி நாயை மறித்து காரணம் கேட்டால் என்னத்தை கூறும்? உண்மையான விஷயங்கள் தான். அதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரிய வரங்கும்போது அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. இப்போ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிலைமையே எடுத்துக்கோங்க. மக்கள் வந்து நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான நம்ம போராட்டத்தை வந்து நம்ம துவங்கும் போது அது வந்து உண்மையாலுமே அந்த பிரச்சனை வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்போ இல்லை 10 வருடங்களுக்கு முன்போ வந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், ஆனால் வந்து அந்த கொண்டு வரப்பட்டப்போ வந்து நம்ம யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டோம். இப்போ இருக்க அரசியல் காலகட்டத்தில் வந்து அவங்க வேறொரு திட்டம் கொண்டு வரும்போது இவங்களுக்கு அந்த திட்டம் பழசாக தெரியும். அப்போ என்ன, நம்மளை வந்து ஒரு நாய்களாக மதித்து எச்சில்ட்ருந்து தூக்கி போடுற மாதிரி அந்த திட்டத்தை வெளிக்கொண்டு வருவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதோட உண்மையான விளைவுகள் வந்து தெரிய வரும், நம்ம போராட்டம் பண்ண ஆரம்பிப்போம். அது இந்த போராட்டத்தில் நம்ம பெரிய பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருத்தர் வந்து போராட ஆரம்பிப்பாங்க, ஆனால் அந்த போராட்டத்தோட உள்ள அர்த்தத்தை வந்து அனைத்து மக்களும் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறதுனா இல்லவே இல்லை. ஒருத்தர் உண்மை அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்காமையே வந்து எல்லாரும் சேர்ந்து போராடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது, எதுக்காக போராட்டம் பண்ணோன்னே தெரியாதவங்க தான் முக்கால்வாசி பேராக இருப்பாங்க. உண்மையாலுமே வந்து நம்ம இப்போ இருக்க காலகட்ட சூழ்நிலைகளில் வந்து பல போராட்டங்களுக்கு வந்து இந்த கவிதையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே நான் சொல்லுவேன். காலம் கடந்துண்ணும் எதிர்மனை பார்ப்பான், எச்சிற்கலையை தெருவில் எறிந்தான். ஆள் நடவாத தெருவில் இரண்டு நாய்கள் அதற்கு தாக்கி கொண்டன. ஊர் துயில் குலைத்து நாய்கள் குறைக்கவும் அயல் தெரு நாய்களும் ஆங்காங்கு குறைத்தன. நகர நாய்கள் குறைப்பது கருதி சிற்றூர் நாய்களும் சேர்ந்து குறைத்தன. நஞ்சை புஞ்சை வயல்களை தாவி கேட்கும் குறைச்சலின் குறைச்சலை கேட்டு வேற்றூர் நாய்களும் குறைக்கத் தொடங்கின. சங்கிலி தொடராய் குறைத்திடும் நாய்களில் கடைசி நாயை மறித்து காரணம் கேட்டால் என்னத்தை கூறும்? அடுத்த கவிதை வந்து இரட்டை நிஜங்கள். உண்மையான நம் பாதி உண்மையை வந்து யாருமே வந்து அது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அந்த ஒரு உண்மையான விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும், நிகழ்கால நிகழ்வுகள் எப்படி இருக்குங்கிறத வந்து கவிஞர் ஞானக்கூத்தன் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இரட்டை நிஜங்கள். குலத்துக்கு தெய்வம் வேறாய் கொள்கிற தமிழர் தங்கள் வழிகாட்டி தலைவர் என்று பற்பல பேரை சொன்னார். என்றாலும் மனசுக்குள்ளே இன்னொருவர் இருப்பார் என்று ஆராய்ந்தேன். அவர்கள் போற்றும் தலைவர்கள் யார் யார் என்று இருந்தவர் இரண்டு பேர்கள். அவர்களின் அடையாளங்கள் நடப்பவர் பார்க்க மாட்டார், பார்ப்பவர் நடக்க மாட்டார். குலத்துக்கு தெய்வம் வேறாய் கொள்கிற தமிழர் தங்கள் வழிகாட்டி தலைவர் என்று பற்பல பேரை சொன்னார். என்றாலும் மனசுக்குள்ளே இன்னொருவர் இருப்பார் என்று ஆராய்ந்தேன். அவர்கள் போற்றும் தலைவர்கள் யார் யார் என்று இருந்தவர் இரண்டு பேர்கள். அவர்களின் அடையாளங்கள் நடப்பவர் பார்க்க மாட்டார், பார்ப்பவர் நடக்க மாட்டார்.
உண்மையால தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஐடலா இருப்பாங்க, தலைவர்களா இருக்க மாட்டாங்க. அதாவது தலைவரா இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க எல்லாருமே உண்மையாலுமே தலைமை குணம் தாங்கி நம்மளை வழிநடத்த செல்றவங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். தேர் ஆர் லைக் தேர் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், தேர் ஆர் ஃபிளாஸ் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதான் ஒருவர் ஒரு நடப்பவர் பார்க்க மாட்டார், பார்ப்பவர் நடக்க மாட்டார். நம்ம யாரைய வேணாலும் தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் அவங்க கிட்டேயும் குறைகள் இருக்குது. நம்ம போகிற வழியில் வந்து நம்மளுக்கு அவங்க வழிகாட்டியாக இருக்காங்கன்னா நம்ம சிறந்த வழிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறத வந்து பிளைண்டாக, அதாவது கண்மூடித்தனமாக அதை நம்பணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து உண்மையும் கூட. அடுத்தது வந்து இது எல்லாருமே நம்ம நம்ம யோசிச்சிருப்போம், இல்லை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். உண்மையாலுமே ஒரு சிலருக்கு உண்மை நடந்திருக்கலாம். மெயினாக வந்து வீட்டை பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சமயம் வந்து இது நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம். கவிதையின் தலைப்பு வந்து நேற்று யாரும் வரவில்லை, இரண்டொரு நாட்கள் குளிப்பதற்கில்லை, வைத்திய சொற்படி ஒரு நாள், கவனம் கருதி மற்றும் ஒரு நாள், உடல்நலம் கேட்டு யாரும் வருவார், திரும்பும்போது தயவு செய்து எனக்காக சந்து விடாமல் கதவை மூடென கேட்கணும், பொருந்தி மூடா கதவின் சந்தில் குத்திட்டு நிற்கும் குழல் விளக்காக தெரிந்திடும் நீலவானை எத்தனை நேரம் பார்த்து கிடப்பது. ஒரு உடம்பு சரியில்லாதப்போ தனியாக இருக்கும் போது அவங்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அதாவது ஒரு வேதனைக்குள்ளாகும். அது எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு தண்ணி கொடுக்கவோ இல்லை சாப்பாடு கொடுக்கவோ அவங்களுக்கு யாருமே இல்லாத போது, ஒரு வெளியே யாராவது போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு மன ஓட்டம் எந்த மாதிரி இருக்கும், அவங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வேதனையெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாரும் வராதப்போ வந்து அவங்களோட மனசு வந்து உண்மையாலுமே நான் மோஸ்ட்லி நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கங்காட்டி எனக்கு நிறையா டைம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே நான் இந்த ஃபீல் பண்ண இந்த கவிதையை படிச்சுட்டு, ஒரு சில டைம் வந்து உடம்பு சரியில்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு நம்மளே செய்யும் போது அந்த வழிகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு உணர்வுகள் நம்ம எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். நேற்று யாரும் வரவில்லை, இரண்டொரு நாட்கள் குளிப்பதற்கில்லை, வைத்தியர் சொற்படி ஒரு நாள், கவனம் கருதி மற்றும் ஒரு நாள், உடல்நலம் கேட்டு யாரும் வருவார், திரும்பும்போது தயவு செய்து எனக்காக சந்து விடாமல் கதவை மூடென கேட்கணும், பொருந்தி மூடா கதவின் சந்தில் குத்திட்டு நிற்கும் குழல் விளக்காக தெரிந்திடும் நீலவானை எத்தனை நேரம் பார்த்து கிடப்பது. அடுத்து வந்து இப்போது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அந்த தற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டு சூழ்நிலையில் நடந்துட்டுருக்க நடந்து கொண்டிருந்த முக்கியமான ஒரு மக்களுக்கு எதிரான சம்பவம் கூட சொல்லலாம். மணல் திருட்டு, மக்களோட வாழ்வாதாரமாக ஆற்று மணலை அள்ளி, அதாவது ஆறு வந்து மக்களுக்கு நல்ல நீர் பாசனம் தருது, அந்த ஆற்று மணல் அள்ளுறது மிகப்பெரிய குற்றம். அந்த கவிஞர் அதையும் வந்து கவிஞர் வந்து ரொம்ப அழகாக கொள்ளிடுத்து முதலைகள் அப்படிங்கிற தலைப்பில் கூறியிருக்காரு. ஒன்றிரண்டு நான்கைந்து பத்து பத்தாய் ஒரு நூறா ஆயிரமா கணக்கில் வரா, கொள்ளிடத்தின் மணல்வெளியில் நடுசாமத்தில் கரை மரங்கள் தூக்கத்தில் ஆடும்போதில் ஒன்றிரண்டு நான்கைந்து பத்து பத்தாய் ஒரு நூறா ஆயிரமா கணக்கில் வரா, சிறிது பெருதாய் முதலை கூற்றம் சற்றும் அமைதி கலையாமல் அவை பேசிக்கொள்ளும், சில நொடிக்குள் முடிவெடுத்து கலையும் முன்னே குறுங்காலால் மனநிலவை எழுதி போட்ட மறுமொழி தீர்மானம் என்ன கூறும். ஒன்றிரண்டு நான்கைந்து பத்து பத்தாய் ஒரு நூறா ஆயிரமா கணக்கில் வாரா, கொள்ளிடத்தின் மணல்வெளியில் நடுசாமத்தில் கரைமரங்கள் தூக்கத்தில் ஆடும்போதில் ஒன்றிரண்டு நான்கைந்து பத்து பத்தாய் ஒரு நூறா ஆயிரமா கணக்கில் வாரா, சிறிது பெருதாய் முதலை கூட்டம் சற்றும் அமைதி கலையாமல் அவை பேசிக்கொள்ளும், சில நொடிக்குள் முடிவெடுத்து கலையும் முன்னே குறுங்காலால் மனநிலவை எழுதி போட்ட மர்ம மொழி தீர்மானம் என்ன கூறும். உண்மையாலுமே வந்து அவங்க அதாவது ராத்திரியில தான் வந்து இரவு நேரங்களில் வந்து மணல் அள்ளுறது, அவங்களா ஒரு சமயத்தில் கூடி மணல் அள்ளிட்டு போயிடுவாங்க. விடைஞ்சு போய் பார்த்தா தான் அந்த இடத்துல மணல் திருட்டு நடந்திருக்குன்னே தெரியும். அதாவது பத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது கடைசியில் ஆயிரக்கணக்கில் வந்து கணக்கிலே இல்லாமல் வந்து போய் முடிஞ்சிருக்கு இந்த மணல் திருட்டு. என்னதான் சட்டங்கள் வந்தாலும் இன்றளவுக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். கேட்போரும் அதுக்கு வழி செய்வோரும் வந்து மிக சொற்பமாகவே இருக்கிறாங்க, அவங்களும் முடக்கப்படுகிறார்கள். அடுத்தது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான கவிதை, அம்மாவின் பொய்கள். ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் அம்மா வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு அதை பயமுறுத்தணும், இல்லை நம்மளை அதில் வந்து நம்ம
சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சிறு சிறு பொய்கள் சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான கவிதை தான் இது. அம்மாவின் பொய்கள். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதறிந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய், தின்பதற்கேதும் கேட்டால் வயிற்றிற்கு கெடுதல் என்றாய், ஒருமுறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய். எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதா என்று போய்விட்டதென்றா, எனக்கு இனி பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா, அல்லது வயதானோருக்கு தகுந்ததாய் பொய் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்திற்கு தகுந்ததாய் என்று கருதினாயா? தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா? உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள். இந்த கவிதை படிக்கும்போது வந்து ஒரு பகடித்தனமும் இருக்குது, அம்மாவோட அந்த நினைவலைகளும் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அம்மாட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நம்ம அம்மா வந்து உண்மையே ஆனால் நம்மளை மனசு திருப்திக்காக கூட அந்த பொய்கள் சொல்லாதப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு தான் தெரியும் அம்மா சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்லை, அது பொய்களே இல்லை. நம்ம முன்னாடி வந்து அரசாங்கமும் இந்த மக்கள் சமுதாயமும் வந்து எந்த அளவுக்கு பொய் சொல்கிறாங்கங்கிறத வந்து அதுக்கப்புறம்தான் நம்ம உணர்வோம். அம்மாவின் பொய்கள். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதறிந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய், தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய், ஒருமுறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய். எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா, எனக்கு நீ பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா, அல்லது வயதானோருக்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா? தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா? உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள். அடுத்து வந்து ஒரு இன்னொரு இதுவும் வந்து பகடி கவிதை தான். இது படித்தோன்னே வந்து எனக்கு நிஜமாலுமே வந்து சிரிப்பு வந்துடுச்சு. சிரித்தாலும் வந்துட்டு உண்மையாலுமே இது இதுவும் வந்தது தற்கால அரசியல் சூழ்நிலைக்கு வந்து தகுந்த பகடி கவிதை தான். கவிதை பேரே வந்து மண்ணும் மந்திரியும். ராமன் கால்பட்ட பின்பு கல்லெல்லாம் பூக்கள் ஆச்சாம், அதிசயம் என்ன, எங்கள் அமைச்சர் கால் படுமுன்னேயே என்ன மண்ணுக்காச்சு. ராமன் கால்பட்ட பின்பு கல்லெல்லாம் பூக்கள் ஆச்சாம், அதிசயம் என்ன, எங்கள் அமைச்சர் கால் படும் முன்னேயே என்னென்ன மண்ணுக்காச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது ராமன் கால் பட்டு பூக்களாச்சு, கல் வந்து பூக்களாச்சு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க மந்திரிகளோ இல்லை அரசாங்கத்தை அதாவது அரசாங்கத்தை மேல்தட்டில் இருக்கவங்க யாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் இல்லை வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு எல்லா பாதிப்புகளும் வந்துடும். ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் லைக் இந்த அதாவது கலாய்க்கிற மாதிரி தான் வந்து பகடி ரொம்ப சிறப்பான பகடி இது. அவர் வராருன்னு சொன்னாலே வந்து ஐயோ நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். இந்த மந்திரிகள் வந்து இல்லை மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அப்படின்னா நலத்திட்டங்களே இல்லை, எங்களுக்கு வந்து மோசமான திட்டங்கள் தான் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நிகழ்கால சூழ்நிலையில் உண்மையான விஷயமும் கூட. அடுத்து வந்து நம்ம எல்லாருமே வந்து இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு உணர்ந்த கவிதைன்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தலையணையாக இருக்குது. தூங்குறப்ப மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம உணர்வுகளை வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நம்மளோட உணர்வுகளுக்கு அதாவது நம்ம கண்ணீராகட்டும் சந்தோஷமாகட்டும் முக்காவாசி உணர்வுகளை வந்து தெரிஞ்சது நான் தலையணைன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா கூட அந்த தலையணையை கட்டி பிடிச்சி சொல்கிறது இல்லை அழுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து நடந்திருக்கும் இல்லை இப்போ கூட எல்லோரும் செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தலையணை. விழுவதால் சேதமில்லை, குலுக்கினால் குற்றமில்லை, மூளைகள் முட்கள் அல்ல உருவமோர் எளிமையாகும், வாழ்க்கையில் மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்ததாகும் தலையணை, அதற்குள் ஒன்றும் பொறி இயற் சிக்கலில்லை, பாயில்லை என்றால் வேண்டாம் தலையணை ஒன்றே போதும். உண்மையால் இருந்தால் அதாவது பாயில்லைனா கூட தலையணை மட்டுமே வச்சு தூங்குறவங்களை கூட இருக்கிறாங்க. விழுவதால் சேதமில்லை, குலுக்கினால் குற்றமில்லை, மூளைகள் முட்கள் அல்ல உருவமோர் எளிமையாகும்,
வாழ்க்கையில் மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்ததாகும் தலையணை. அதற்குள் ஒன்றும் பொறியியல் சிக்கல் இல்லை. பாயில்லை என்றால் வேண்டாம், தலையணை ஒன்றை மட்டுமே போதும். இது ஃபேக்ட்டும் கூட, அதாவது நான் இதை உண்மையினே ஏற்றுக்குவது. அதாவது தலையணைங்கிறது வந்து நான் ரொம்ப, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலையணைங்கிறது. நான் என்னோடய உணவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஷேர் பண்ணிக்கிறதாவே நான் அதுக்கிட்ட ரொம்ப நான் நிறைய விஷயந்தான் நான் நினச்சிப்பேன். அடுத்து வந்து விடுமுறை தரும் பூதம். என்னது பூதம் நம்மளுக்கு விடுமுறை தருதா அப்படிங்கிறது வந்துட்டு நான் இந்த கவிதையை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அந்த பூதம் வந்து என்ன அப்படிங்கிறத. ஞாயிறுதோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம், திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீக்கணலாக கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுவதும் பூதத்துடனே பழகிப்போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றார். தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாது இந்த பெரும் பூதம். உறைந்து போன இரத்தம் போன்ற அரக்கை குட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்னும் இந்த பேச்சை அது கேட்டால். உண்மையாலுமே வந்து வேலைங்கிறது வந்து ஒரு, இப்போ வந்து வாழ்வாதாரத்தோட முக்கிய அம்சமாக வந்து வேலைகள் தான் இருக்குது. வாரத்தில் 5 நாட்களோ இல்லை 6 நாட்களோ வேலைக்கு போகிறோம். ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவுக்கோ இல்லை விடுமுறை ஓய்வெடுக்கிறக்கோ 1 நாட்கள் தான் ஒரு சிலருக்கு இருக்குது. அது கூட இல்லாமல் வாரத்தில் 7 நாட்களும் உழைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பூதம்ங்கிறது வந்து நம்ம வேலைன்னு கூட எடுத்துக்கலாம். வேலையை தாண்டி வந்து அந்த வேலையை தரும் நிறுவனங்களாகவும் அந்த நிறுவனங்களில் வந்து முக்கிய பொறுப்புகளில் இருக்கவங்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த பூதங்களாகவே நம்மளுக்கு மாறி வருகிறார்கள். அந்த நான் எடுத்துக்காட்டுக்கு வந்து பெருநிறுவனங்களை கூட சொல்வேன், கார்ப்பரேட்ஸ். கிட்டத்தட்ட பூதத்துக்கு வந்து நான் அதாவது நேரான எதிர், அதாவது கரெக்டான எடுத்துக்காட்டு இல்லை உண்மையாலுமே அதைத்தான் சொல்ல வராங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். மக்களை வந்து உறிஞ்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு திரும்பியும் அவங்கள வந்து சக்கையில் பிழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு கடைசியில் வந்து நம்ம எதுவே முடியாதப்போ ஒரு கவரை கொடுத்து திருப்பி அனுப்புறதுல வந்து கில்லாடிகள் கூட சொல்லலாம். அதாவது அதாவது உறைந்து போன இரத்தம் போன்ற அரக்கையொட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் எண்ணம். ஒரு கரிசனமோ பாரபட்சமோ பார்க்காம கசைக்கு பிழிஞ்சிட்டு எதுவுமே இல்லாமல் திருப்பி அனுப்புறதா இக்காலத்தில் வந்து அந்த வேலைகள் ஆகட்டும், ஒரு சில வேலைகள் ஆகட்டும், சமுதாயத்தில் ஒரு சில மக்கள் ஆகட்டும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஞாயிறுதோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம், திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீக்கணலாக கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுவதும் பூதத்துடனே பழகிப்போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாக பயங்கள் காட்டி மகிழ்கின்றார். தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாது இந்த பெரும் பூதம். உறைந்து போன இரத்தம் போன்ற அரக்கையொட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்னும் இந்த பேச்சை அது கேட்டாள். அடுத்தது வந்து இந்த கவிதை படித்தோன்னையுமே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு நெருடலாகவும் இருந்தது, ஒரு ரொம்ப ஒரு ஃபீலாகவும் இருந்தது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. நாள்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, ஒரு அடித்தட்டில் ஒரு விளிம்பு நிலை மக்களில் வந்து அவங்களோட அன்றாட அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான முறையில் வந்து கவிஞர் ஞானகுத்தன் சொல்லியிருக்காரு. கொட்டி கொண்டு போயேண்டா, தட்டுக்கொண்டு வாயேன்மா, தொட்டுக்கொள்ள போடேண்டாமா, கட்டை விரலை தொட்டுக்கொள், பள்ளிக்கூடம் போறேன்மா, பாதை பார்த்து போய்வாடா, கையில் கட்டி தருவாயா, கையை கணைக்கும் வேண்டாம்டா, மத்தியானம் வருவேன்மா, வெயிலில் வெந்து சாகாதே, மத்தியானம் வருவேன் நான் 10 பானை தேய்ப்பதற்கா. அதாவது சாப்பிட்டுட்டு போகணும் அம்மா சொல்கிறாங்க, அதாவது அவன் வந்து ஏதாவது இருக்கு போட்டு கொடுங்க, அதுக்கு ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை, நீ வந்து விரலை கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போட்டு லஞ்ச் பேக் பண்ணித்தா அப்படின்னு கேட்கும்போது இல்லை உனக்கு கனமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சமாளிக்க நேர்ந்தாலும் கடைசியில் வந்து 10 பார்த்தம் தேய்ப்பதற்கா, அதாவது அவங்களோட ஒரு விளிம்பு நிலை, அவங்களோட மக்களோட அந்த சோகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா
பையனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, தான் கஷ்டப்படுறதும் வீட்டில் வந்து சாதம் மதியத்துக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து தெரியக்கூடாதுக்கு உனக்கு தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறது, வெயிலில் வெயிலில் வராத அப்படின்னு சொல்லி மறைக்கிறதாகட்டும், உண்மையாலுமே வந்து கஷ்டம்னாலும் அதை தன்னோட குழந்தைக்கு தெரியாமல் வளர்க்கணும், அதாவது அவங்கக்கிட்ட வந்து வேறே அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாயோட உணர்வுகளாக நான் அதை பார்க்குறேன். நான் மீண்டும் வாசிக்கிறேன் இந்த கவிதையை. கொட்டி கொண்டு போயேண்டா, தட்டு கொண்டு வாயேன்மா, தொட்டுக்கொள்ள போடேண்டாமா, கட்டை விரலை தொட்டுக்கொள், பள்ளிக்கூடன் போறேம்மா, பாதை பார்த்து போய்வாடா, கையில் கட்டி தருவாயா, கையை கணக்கும் வேண்டாம்டா, மத்தியானம் வருவேன்மா, வெயிலில் வெந்து சாகாதே, மத்தியானம் வருவேன் நான் பத்து பாத்திரம் தேய்ப்பதற்கா. கடைசி அந்த இரண்டு வரிகள் தான் ரொம்ப எனக்கு படிக்கும்போதே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. மத்தியானம் வருவேன் நான் பத்து பானை தேய்ப்பதற்கா. நிகழ்வோட வந்து இறுதி கவிதையாக வந்து நான் இந்த வாசிக்கணுன்னே இந்த கவிதையை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப சின்ன கவிதை தான், இரண்டே வரி தான் கவிதை. அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படிக்கும் போதே வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக அழகான கவிதையாக இருந்தது. சரிவு கவிதையோட பெயர். சூளை செங்கல் குவியலிலே தனிக்கல் ஒன்று சரிகிறது. சூளை செங்கல் குவியலிலே தனிக்கல் ஒன்று சரிகிறது. உண்மையாலுமே வந்து பல விஷயங்கள் பல அர்த்தங்கள் உள்ள கவிதை தான் அது. எல்லாரும் ஒன்றா இருக்கப்போ ஒருவர் மட்டும் தனியாக விலகி நிற்கிறது, இல்லை ஒரு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் சரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும், ஒரு கல் விழுந்துச்சுன்னா மற்ற கல் அடுக்கி வைக்கிறதுல ஒரு கல் விழுந்துச்சுன்னா மற்ற கல்கள் எல்லாம் தானாக சரியாக விழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப எளிமையான வார்த்தைகள்லாம் மிக ஆழமான உள்ளர்த்தத்தோடு வந்து கவிஞர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம கவிஞர் ஞானக்கூத்தனோட கவிதைகள் பார்த்தோம். எனக்கு வந்து இந்த கவிதைகள் எல்லாமே படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எளிமையான வார்த்தைகளில் ஆனால் ஆழமான உள்ளர்த்தங்கள் பகடித்தன்மையோடு வந்து தற்கால நிலைமைகளையும் சேர்த்து கவிஞர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார். இவ்வளவு நேரம் வந்து கவிதைகளை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வாசக சாலையின் வணக்கங்கள்.